இந்தியாவோட பார்டர் ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் டாப் சைடில் பாகிஸ்தான், பங்களாதேஷ், அப்புறம் சைனா, இந்த மாதிரி லேண்டு பார்டர் சைடு ஷேரிங் வந்து இருக்குது. ஸோ டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் வாட்டர் ஷேரிங் தான் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரி ஸ்ரீலங்கா மட்டும்தான். ஸோ நமக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் சைனாவோட ப்ரெசன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்றது. அண்ட் பாஸ்ட் 1 இயரை பொறுத்த வரைக்கும் 12 to 15 ஷிப்ஸை வந்து சைனா ப்ரெசன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஓஷியன் சைடில். ஸோ இந்த இடத்துல இந்தியா அவங்களோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், நேவி ஃபோர்ஸை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் பாயிண்ட்ல இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இந்தியாவும் நியூக்ளியர் சப்மரைன் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச்சிங் அப்படின்றது என்னன்னா INS அரிகாந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம கிட்ட அரிகாந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரில் ஒரு நியூக்ளியர் சப்மரைன் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கு. ஸோ இந்த நியூக்ளியர் சப்மரைன் பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்றது என்னன்னா இந்த இடத்துல அதாவது நியூக்ளியர் பவர் மூலமாக நம்மளால் ராக்கெட்ஸை, நமக்கு தேவையான வார்ஹெட் ராக்கெட்ஸை வந்து ஈஸியாக லான்ச் பண்ண முடியும். ஸோ இது மூலமாக இது வந்து நியூக்ளியர் ட்ரை ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூக்ளியர் ட்ரை ஆக்ட் அப்படின்றது என்னென்னா இது வந்து 3 phase ஆஃப் இடத்துல இருந்தும் இதால் வந்து அட்டாக் பண்ண முடியும். லேண்டும் வாட்டர் அப்புறம் ஏர் இந்த மாதிரி 3 இடத்துல இருந்தும் அட்டாக் பண்ண முடியும். ஸோ இது லான்ச் பண்ண இருக்கக்கூடிய நியூக்ளியர் பேலிஸ்டிக் மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 3500 kilometers இருக்கக்கூடிய டார்கெட்டை கூட அதால் அச்சீவ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட இதால் 6000 tons வெயிட் இதில் தாங்க முடியும். கிட்டத்தட்ட இதில் மட்டுமே 12 to 15 வாட்டர் ரியாக்டர் இருக்குது. அதாவது வாட்டர் மூலமாக கரண்ட் எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ரியாக்டர்ஸ் இருக்குது. 85 MW வரைக்கும் அதில் கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது மூலமாக நிறைய டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியுன்றதை தாண்டி இதுக்கு வந்து ஸ்பீட் லிமிட்ஸ் இருக்கும்ல. ஸோ இது வந்து நாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீட் லிமிட்ஸ்னால மென்ஷன் பண்ணுறாங்க. பேசிக்காக இந்த நாட்ஸ் அப்படின்றது 1.853 km/h வரைக்கும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதோட மேக்ஸிமம் இப்போ இருக்கக்கூடிய INS அரிகாந்தோட மேக்ஸிமம் ஸ்பீட் 24 knots. இதோட கால்குலேஷன் வந்து 44.483 இந்த மாதிரி சம்திங்கில் இருக்கக்கூடிய km/h அதோட மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்தியாவுக்குன்னு அடிஷ்னலாக நிறைய பவர் இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டுமே 50 lakhs அதிகமான சோல்ஜர்ஸ் இருக்காங்க டிஃபென்ஸை பொறுத்து. அண்ட் நேவிலையும் அதிகமாக ஒரு ஸ்ட்ராங் ஆட் அண்ட் பாயிண்ட் தான் இந்த இந்தியாவோட INS அரிகாந்த் மைல் ஸ்டோனாக இது வந்து பார்க்கப்படுது. ஸோ இது வரைக்கும் இந்தியாவுக்குன்னு நிறைய ICBM அதாவது இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ்லாம் இருக்கும். ஒரு கான்டினென்ட்ல இருந்து இன்னொரு கான்டினென்ட் வரைக்கும் நம்மளால் அட்டாக் பண்ண முடிகிற அளவுக்கு நிறைய பேலிஸ்டிக் மிசைல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அக்னி இருக்கு, அப்புறம் பிரம்மோஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய மிசைல்ஸ் இந்தியா கிட்ட இருக்கு. அண்ட் இந்த உலகத்திலேயே அதிகமான மிலிட்ரி பவரில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அது அவங்கக்கிட்டலாம் இருக்கக்கூடிய ஒரு பவர் என்னென்னா இந்த வீட்டோ பவர் அப்படின்னு சொல்லக்கூடியதுனா, அதாவது யுனெஸ்கோவோட வீட்டோ பவர் ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்ட்ரி அப்படின்றது 1946 இது யுனெஸ்கோ வந்து ஸ்டார்ட் பண்ண காலத்தில் வந்து இந்த UKவாக இருக்கலாம், USஆ இருக்கலாம், ஃப்ரான்ஸ், ரஷ்யா, சைனா இந்த மாதிரி 5 countriesம் வீட்டோ பவர் ஹோல்டிங் கண்ட்ரியாக மாறினாங்க. ஸோ இந்த ஹோல்டிங் கண்ட்ரிஸ் எல்லாமே ஸ்பெஷல் அத்தாரிட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு 2 countries வந்துட்டு நடுவில் ஏதாவது ஒரு வார் நடக்குது, இப்போ உக்ரைன் ரஷ்யா வார் நடக்குது அப்படின்னா இந்த வீட்டோ பவர் இருக்கக்கூடிய கண்ட்ரி எந்த ஒரு கண்ட்ரிக்கு கிட்ட சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அபியூஸ்லி அவங்கக்கிட்ட தேவையான எக்கனாமிக் பவர் இருக்கலாம், இல்லை வார்க்கு தேவையான பவர்ஸ் எல்லாத்தையும் அவங்களால கொடுக்க முடியும். அண்ட் கிட்டத்தட்ட இந்தியாவுமே வந்து உக்ரைன் ரஷ்யா வாரில் ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு பொசிஷனை தான் மெயின்டைன் பண்ணாங்க. அண்ட் இது வரைக்கும் அதுதான் நடந்துட்டுருக்கு. ஸோ ஃபார் நம்ம இந்தியா வந்து வீட்டோ பவர் இல்லாத ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பாலிசி என்ன அப்படின்னா டிஃபென்ஸில் எப்பயுமே எனிமி தான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுவாங்க, நம்ம நோ ஃபர்ஸ்ட் யூ அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாலிசியை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இந்தியா சைட்லேருந்து. ஸோ இந்த ஒரு 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 பாலிசியை மெயின்டைன் பண்ணுறது மூலமாக இந்தியா மற்ற கண்ட்ரிஸ் கூடையும் இல்லை எந்த ஒரு விதமான ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இருக்கலாம், சைனா இருக்கலாம், இல்லை பங்களாதேஷாக இருக்கலாம், அந்த மாதிரி எந்த ஒரு கண்ட்ரிஸ்குள்ளேயும் ஒரு ஒரு கொலைடு இல்லாமல் ஒரு கண்ட்ரியாக இருக்கக்கூடியதுனால நம்மளோட பவர் அண்ட் வாய்ஸ் ஆஃப் பவர் ஒரு ரெப்ரசன்ட் இந்தியாவோட இவ்வளோ லேக்ஸ் ஆஃப் பீப்புள்ஸோட ரெப்ரசன்ட் இந்தியா இருக்கிறதுனால அந்த இடத்துல எந்த கண்ட்ரிக்கிட்ட நம்ம இந்தியா சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ உலகத்துலேயே ரொம்ப அதிகமான ஸ்ட்ராங்கஸ்ட் நேவி ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரி வந்து சைனா. ஸோ இவங்கக்கிட்ட பீப்புள் லிபரேஷன் ஆர்மி நேவி PLAN அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான நேவி ஃபோர்ஸ் இருக்குது. இந்த நேவி ஃபோர்ஸ் மூலமாக இந்த ஸ்ரீலங்காவில் இருக்க அதிகமான ப்ரெசன்ஸ் மூலமாகவும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் சைடில் பேரிங்ஸ் அந்த ஷேரிங் மூலமாகவும் நிறைய அவங்களோட ஆர்மி ஃபோர்ஸை இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கலாம். இன்ஃபேக்ட் டிஃபென்ஸ் சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்க. பட் இந்தியா கிட்ட இது வரைக்கும் 20 submarine missiles வந்து இருக்குது. இதுக்கு வந்து 2030 24 submarine missilesாக மாற்றணும் அப்படின்றது இந்தியாவோட டார்கெட்டாக இருக்குது. அண்ட் 70 submarine கிட்டத்தட்ட 64 கிட்ட வந்து சப்மரீன்ஸ் சைனா கிட்ட ஹோல்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்தியாவோட டாப் ஷேரிங்கில் இருக்கட்டும், அந்த லேண்ட் ஷேரிங்லேயும் இந்தியா 50 lakh சோல்ஜர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமும் இந்தியா சைடில் இருந்து லேண்ட் அந்த வாட்டர் ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் அதிகமான டிஃபென்ஸை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அண்ட் வாட் யூ திங்க் அபவுட் தட், இந்தியா வந்து ஒரு நான் பெர்மனன்ட் மெம்பர் ஆஃப் யுனெஸ்கோவில் இருக்காங்க, வீட்டோ பவர் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் இந்தியா இன்னும் வே வராதுக்கான காரணம், ஏன்னா இந்தியா வந்து 5th லார்ஜஸ்ட் எக்கனாமி, நிறைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் 4th பிளேஸில் இருக்காங்க. ஸோ வை இந்தியா இஸ் நாட் ஹேவிங் த வீட்டோ பவர்ன்றது உங்ககிட்ட கேட்கக்கூடிய க்வெஸ்சன். ஸோ லீவ் யுவர் கமெண்ட், ஸ்டே டூன் வித் மீ, திஸ் இஸ் திவ்யா.